நம்மெல்லாரும் தலைகளை தாழ்த்தி இந்த பரிசுத்த நாளின் காலை வேளையில் ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் கடந்து வந்து கர்த்தரை ஆராதிப்பதற்கு, கர்த்தரை மகிமைப்படுத்துவதற்கு கர்த்தர் நமக்கு நல்ல ஒரு வாய்ப்பை கர்த்தர் தந்திருக்கிறார். நாம் ஆராதிக்கிற தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாய் இருக்கிறார். நம் நடுவிலே உலாவுகிற கர்த்தர், நம் நடுவிலே வாசம் பண்ண விரும்புகிற கர்த்தர். இந்த காலை வழியில் எல்லாரும் வாய்களை திறந்த ஆண்டவரே, இந்த ஆலயத்திலே கர்த்தர் எழுந்தருளும் ஆண்டவரே, எங்கள் நடுவிலே கர்த்தர் உலாவும் ஐயா. உம்முடைய மகிமையின் பிரசன்னம், உம்முடைய மகிமையின் ஆளுகை இந்த காலை வழியில் எங்கள் எல்லாரையும் அப்படியே மூடட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ நன்றி தகப்பனே, நன்றி ஆவியானவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். உம்மை கூடி ஆராதிக்க வருகிற இடத்திலெல்லாம் நீர் கடந்து வருகிற தேவன். உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது, எங்கே ரெண்டு பேர் மூன்று பேர் நாமத்தினாலே கூடியிருப்பீர்களோ அவர்கள் நடுவில் இருப்பேன் என்று சொன்ன கர்த்தர் உம்முடைய வார்த்தையின்படியே இந்த காலை வேளையில் எங்கள் நடுவில் அசைவாட எங்கள் நடுவில் வந்திருக்கிறீரப்பா. உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். இந்த புலோகத்தில் உம்மை துதிப்பது எவ்வளவு மேலான ஒரு காரியம், கர்த்தரை ஆராதிப்பது எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம். எத்தனையோ பேருக்கு இந்த தருணங்கள், வாய்ப்புகள் கிடைக்கவில்லை, ஆனால் கர்த்தர் கிருபையாக எங்களுக்கு இந்த தருணத்தை, இந்த நேரத்தை, இந்த நாளை நீர் எங்களுக்கு ஆயத்தப்படுத்தி தந்த தேவனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த காலை வழியில் கர்த்தர் அசை வாடும் ஆண்டவரே, உம்முடைய தெய்வீக வல்லமை எங்கள் நடுவில் கடந்து வருவதாக. ஓ நாங்கள் ஆராதிக்கிற தேவன் இன்றைக்கும் ஜீவனுள்ளவராய் இருக்கிறீர். ஜீவனுள்ளவரை நாங்களும் உயிர்த்தெழுந்த வல்லமையோடு கர்த்தரை ஆராதிக்க இந்த காலை வேளையில கர்த்தர் கிருபை செய்யும். எங்கள் ஆவி உயிர்ப்பிக்கப்படுவதாக இந்த காலை வேளையில. தேவனுக்கு முன்பாக பணிந்து குனிந்து உண்மையுள்ள, உத்தமமுள்ள ஒரு ஆராதனையை செலுத்த கர்த்தர் கிருபை செய்யும் ஆண்டவரே. எங்க இருதயத்தை ஒருமுகப்படுத்த எல்லாரும் கேளுங்க ஆண்டவரே. எங்க சிந்தைகளை உமக்கு நேராய் திருப்பும், எங்க இருதயத்தை உமக்கு நேராய் திருப்பும். எங்க நோக்கம் எல்லாம் இந்த காலை வழியில் ஆண்டவர் மகிமைப்பட வேண்டும், ஆண்டவர் உயர்த்தப்பட வேண்டும், அவருக்கு உகந்த ஒரு ஆராதனையை நான் கொடுக்க வேண்டும். ஏதோ கடமைக்காக அல்ல, பாரம்பரியமாக அல்ல, வழக்கமா செய்கிற வண்ணமாக அல்ல, என்னுடைய ஆராதனை கர்த்தரை பிரியப்படுத்தணும். என்னுடைய ஆராதனை கர்த்தருக்கு மகிழ்ச்சியை கொண்டு வருகிறதா இருக்கணும். தேவன் அதிலே சந்தோஷப்பட்டு களி கூற வேண்டும். ஆண்டவரே, என்னை வாழ வைத்தவர் நீரப்பா. எல்லாரும் சொல்லுங்க, என்னை வாழ வைத்தவர் உம்மை நான் எவ்வளவு கனப்படுத்த வேண்டும். இந்த காலையில் அந்த ஆராதனையின் அபிஷேகத்தை, அந்த ஆராதனையின் வல்லமையை எங்கள் நடுவில் கர்த்தர் வீச பண்ணுங்க ஆண்டவரே. இந்த இடம் முழுது கர்த்தருடைய மகிமையால், கர்த்தருடைய அபிஷேகத்தால் இந்த காலை வெளியில் நிரப்பப்படுவதாக. ஓ நீர் வாரும் ஆண்டவரே, அசைவாட வாரும். ஓ நன்றி இயேசுவே, ஹல்லேலூயா. வாரு மகத்துவ தேவனே, வல்லமையாக இப்போ வந்திடு, வல்லமையாக இப்போ வந்திடு. வாரும் வாரு மகத்துவ தேவனே, வல்லமையாக இப்போ வந்திடு, வல்லமையாக இப்போ வந்திடு. மகிமை சொரூபனே, மாவல்ல தேவனே, மகிமை சொரூபனே, மாவல்ல தேவனே, மன்னா வந்த ஆசீர்வாதம் வல்லமையாக இப்போ வந்திடு, வல்லமையாக இப்போ வந்திடு.
கர்ப்பராய் எங்கட்கு தாய் தந்தை நீ தானே பரணியில் வேறோ துணை இல்லையே வாரும் வாரு மகத்துவ தேவனே வல்லமையாக இப்போ வந்திடும் வல்லமையாக இப்போ வந்திடும் பாவத்தை வெறுத்து பாவியை நேசிக்கும் பாவத்தை வெறுத்து பாவியை நேசிக்கும் பரலோக ராஜனே நீர் வாருமே ஆமென்ப்பா பரலோக ராஜனே நீர் வாருமே ஓ வாரும் வாரு மகத்துவ தேவனே வல்லமையாக இப்போ வந்திடு வல்லமையாக இப்போ வந்திடு பக்தரும் முக்தரும் பாடி துதிக்கின்ற பக்தரும் முக்தரும் பாடி துதிக்கின்ற பரலோக ராஜனே நீர் வாருமே பரலோக ராஜனே நீர் வாருமே வாரும் வாரும் மகத்துவ தேவனே வல்லமையாக இப்போ வந்திடும் இயேசுவே வல்லமையாக இப்போ காருண்ய தேவனே கதியும்மை அண்டினோ காருண்ய தேவனே கதியும்மை அண்டினோ கடைசி வரையும் காத்து ரட்சியோ கடைசி வரையும் காத்து ரட்சியோ வாரும் வாரும் மகத்துவ தேவனே வல்லமையாக இப்போ வந்திடு வல்லமையாக இப்போ வந்திடு மன்னாவும் வரவை எண்ணியா ஜீவிக்க மன்னானின் வரவை ஜீவிக்க ஏவுதல் தீனம் தாரும் ஏகனே அமனப்பா ஏவுதல் தீனம் தாரும் ஏகனே இந்த வேளையில் எங்கள் நடுவிலே வாரும் வாரும் வாரு மகத்துவ தேவனே அல்லவா நீர் மகத்துவம் உள்ளவர் வல்லமையாக வாரும் வல்லமையாக இப்போ வந்திடு வாரும் வாரு மகத்துவ தேவனே வல்லமையாக இப்போ வந்திடு வல்லமையாக இப்போ வந்திடு எல்லாரும் ஆண்டவரை பார்த்துக்கே பாண்டவரே நீர் மகத்துவம் உள்ளவர் உமக்கு ஒப்பானவர் யாரும் இல்லை அப்பா உமக்கு நிகரானவர் யாரும் இல்லை ஓ சர்வ வல்ல தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம் எங்கள் தேவன் பெரியவர் எங்கள் தேவன் உயர்ந்தவர் எங்கள் தேவன் மேன்மை உள்ளவர் எங்கள் தேவன் பராக்கிரம் உள்ளவர் இந்த தேவனை ஆராதிப்பது எங்களுக்கு கிடைத்த மாபெரும் சாக்கியமானவர் இந்த தேவனை உயர்த்துவது நல்லது ஓ நன்றி அப்பா இந்த ஆராதனையிலே உம்முடைய வல்லமை இறங்கி வருவதாக சர்வ வல்லவருடைய தொடுதல் சர்வ வல்லவருடைய கரத்தின் புயம் இந்த காலை விளையங்கள் நடுவில் பலமாய் வெளிப்படட்டும் ஆண்டவரே பலமாய் வெளிப்படட்டும் இன்றைக்கு ஒருவரையும் நீங்க சும்மா விடக்கூடாது ஐயா இன்றைக்கு ஒவ்வொரு மேலும் கத்த தம்முடைய கரத்தை வைப்பீராக இன்றைக்கு ஒரு மாபெரும் விடுதலை ஆவிக்குரிய நிலைமையில சரீரத்துல ஒரு விடுதலை உண்டாவதற்கு இந்த காலை வெளியில கத்தர் கிரியை செய்யும் ஆண்டவரே எங்கள் நடுவில் கத்தர் எழுந்தருளுவீராக
எல்லாரையும் கத்த இந்த காலை வேளையிலே உயிர்ப்பிப்பீராக. உம்முடைய உயிர் தெரிந்த வல்லமை இந்த காலை வேளையிலே ஒவ்வொருவரையும் உயிர்ப்பிக்கட்டும் ஐயா. உலர்ந்த எலும்புகள் இந்த காலை வேளையில தேவ வார்த்தையாலே உயிர்ப்பிக்கப்படுவதாக, தேவ பிரசன்னத்தினாலே உயிர்ப்பிக்கப்படுவதாக. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. எங்களை அளவில்லாமல் அதிகமாய் நேசிக்கிற எங்கள் பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான இந்த நல்ல மனமகிழ்ச்சி நாளின் காலை வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். இந்த காலை வேளையில தேவ சமூகத்தில் எங்களை கொண்டு வந்து எங்களை ஆராதிக்க வைத்த தேவனுக்கு நாங்கள் ஆண்டவர் இந்த காலை வேளையில நன்றி சொல்கிறோம். எங்கள் தேவனை ஆராதிப்பது எத்தனை இன்பமானது, எத்தனை மதுரமானது. ஆண்டவரே, எங்களுக்கு வாழ்வு கொடுத்தவர் நீரப்பா, எங்களை ரட்சித்தவர் நீர் ஆண்டவரே. இவ்வளவு பெரிய மேன்மையை ஒன்றுக்கும் உதவாத எங்களுக்கு தந்த உம்முடைய மாபெரும் தயவை எண்ணி பார்த்து இந்த காலை வழியில் உம்மை ஆராதிக்கிறோம். உம்மை ஆராதிக்கவே கர்த்தர் எங்களை தெரிந்தெடுத்திருக்கிறீர், முன்குறித்திருக்கிறீர். இந்த காலை வழி எங்கள் இருதயத்தின் ஆண்டவரே ஆழத்திலிருந்து கர்த்தருக்கு ஒரு மகிமையை செலுத்த எங்களுக்கு கர்த்தர் கிருபை தாரும் ஆண்டவரே. ஓ நன்றி ஆண்டவரே. எங்க உள்ளமெல்லாம் கர்த்தருடைய பிரசன்னத்தினால நிறைந்து பொங்கட்டும் ஆண்டவரே. நிரம்பி வழிகிற அனுபவத்தை இந்த காலை வேளையில ஒவ்வொருவருக்கும் நீர் தருவீராக. ஆண்டவர், இந்த காலை வேளை பாடுகிற பாடல்களை கர்த்தர் அபிஷேகியும் ஆவியோடு உண்மையோடு ஆண்டவரே சந்தோஷமா கர்த்தரை ஆராதிச்சு மகிமைப்படுத்த கர்த்தர் கிருபை தருவீராக. ஆராதிக்கும் பொழுதே உம்முடைய வல்லமை ஒவ்வொருவர் மேலும் இறங்கி வரட்டும், ஒவ்வொருவரையும் தொடுவீராக. இந்த காலை வழி ஆவிக்குரிய அனுபவங்களுக்கு கூடாய் கர்த்தர் நடத்துவீராக, வரங்களினால எல்லாரையும் நிரப்புவீராக. உம்முடைய வல்லமை ஒவ்வொருவர் மேலும் இந்த காலை வேளை விழட்டும் ஐயா. ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுதே சரீரத்திலே ஒரு சுகம் உண்டாகட்டும். பலவீனத்தோடு வருகிறவர்கள் இன்றைக்கு இந்த இடத்திலிருந்து போகும்போது பலனாய் கடந்து போக கர்த்தர் கிருபை செய்யும். ஆவிக்குரிய நிலைமையிலும் இன்றைக்கு ஒரு பலனை கர்த்தர் கட்டளையிடுவாராக. ஆண்டவர், தேவனுக்காக எழும்ப, தேவன் பட்சத்தில் நிற்க ஒரு புது பலனை இந்த காலை வழியில் கர்த்தர் தருவாராக. ஆண்டவரே, எங்களோடு கூட கர்த்தர் பேசும், உம்முடைய வார்த்தை கொண்டு பேசும். அந்த வார்த்தை எங்களை உயிர்ப்பிக்கட்டும், அந்த வார்த்தை எங்களை நிலைநிற்க பண்ணட்டும், அந்த வார்த்தை எங்களை ஓட செய்யட்டும், அந்த வார்த்தை எங்களை பரிசுத்தமாக்கட்டும். உம்முடைய வருகை மிக சமீபமாய் இருக்கிறது. உம்மை சந்திக்க நாங்கள் ஆயத்தப்பட வார்த்தையை கொண்டு கர்த்தர் எங்களை இடைகட்டுவீராக. எல்லா விசுவாச பிள்ளைகளையும் கர்த்தர் துரிதப்படுத்தி கொண்டு வாரும். புதிய ஜனங்களை கர்த்தர் இன்றைக்கு கொண்டு வருவீராக ராஜா. இந்த ஆராதனுடைய ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் நீர் பிரசன்னராயிரும். சுற்றிலும் தேவன் அரணாய் இருப்பாராக, மதிலாய் இருப்பாராக. இந்த எல்லைகளிலே கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும் ஐயா. எங்களை தாழ்த்துகிறோம். நாங்க சிறுகணும், நீங்க பெருகணும். உங்க நாம மாத்திரம் மகிமைப்படணும். முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துதலை இந்த காலை வேளையில நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் நல்லவர், நம்முடைய தேவன் ரட்சிக்கிறவர். ரட்சணிய மகிமையை அவர் நம்முடைய வாழ்க்கையில தந்தபடியினால தான் இவ்வளவு பெரிய இரக்கத்தை நாம் பெற்றிருக்கிறோம். ஆவியின் மேல் கிருபையின் மேல் ஆவியின் வல்லமை, கிருபையின் மேல் கிருபையை தருகிற தெய்வம் நம்முடைய ஆண்டவர். இந்த காலை வேளை அவரை பார்த்து சொல்லுங்க, உம்மை நான் பாடி ஸ்தோத்தரிப்பேன், சங்கீர்த்தனம் பண்ணி உம்மை நான் துதிப்பேன், உம்மை என்றும் நான் துதிப்பேன், என்றைக்கும் உம்மிலே பாடி மகிழ்ந்து நான் சந்தோஷமா இருப்பேன் என்று சொல்லி பாடி இந்த காலை வேளையில ஆண்டவரை நாம் எல்லாரும் சேர்ந்து மகிமைப்படுத்துவோம். ரட்சணிய மகிமை துதிகன வல்லமை இயேசுவுக்கு சொந்தம் அல்லவா என்று சொல்லி பாடி கர்த்தரை ஆராதிச்சு மகிமைப்படுத்துவோம். ரட்சண்ய மகிமை துதிகன வல்லமை இயேசுவுக்கு சொந்தம் அல்லவா, ஆமென். ஆவியின் வல்லமை கிருபை மேல் கிருபை தருகின்ற தேவன் அல்லவா. சேர்ந்து பாடுவோம். ரட்சண்ய மகிமை துதிகன வல்லமை இயேசுவுக்கு சொந்தம் அல்லவா, ஆமென். ஆவியின் வல்லமை கிருபை மேல் கிருபை தருகின்ற தேவன் அல்லவா. பாடி ஸ்தோத்தரிப்பு சங்கீர்த்தனம் பண்ணிடுவே, நான் பாடி ஸ்தோத்தரிப்பு சங்கீர்த்தனம் பண்ணிடுவே,
உம்மில்லேன்று மகிழ்ந்திடுவேன், உம்மில்லேன்று மகிழ்ந்திடுவேன். ஆமென். ரட்சண்ய மகிமை துதி கன வல்லமை இயேசுவுக்கு சொந்தமல்லவா. ஆவியின் வல்லமை கிருபை மேல் கிருபை தருகின்ற தேவனல்லவா. சாரோனின் ரோஜா நீரே, சியோனில் பெரியவரே. ஓ சாரோனின் ரோஜா நீரே, சியோனில் பெரியவரே. சாத்தானை ஜெயிக்க சத்துவம் அளிப்பீர் பாடுவே அல்லேலூயா. சாத்தானை ஜெயிக்க சத்துவம் அளிப்பில் பாடுவேன் அல்லேலூயா. நான் பாடி ஸ்தோத்தரிப்பேன், ஓ ஜீசஸ். பாடி ஸ்தோத்தரிப்பேன், பண்ணிடுவேன். ரட்சண்ய மகிமை துதி கன வல்லமை இயேசுவுக்கு சொந்தமல்லவா. ஆவியின் வல்லமை கிருபை மேல் கிருபை தருகின்ற தேவனல்லவா. காருண்யம் உள்ளவரே, கரம் பற்றி நடத்திடுமே. காருண்யம் உள்ளவரே, கரம் பற்றி நடத்திடுமே. கண்மணி போல காத்திட்டதாலே பாடுவேன் அல்லேலூயா. அமனப்பா. கண்மணி போல காத்திட்டதாலே பாடுவேன் அல்லேலூயா. நான் பாடி ஸ்தோத்தரிப்பேன், சங்கீர்த்தனம் பண்ணிடுவேன். பாடி ஸ்தோத்தரிப்பே, சங்கீர்த்தனம் பண்ணிடுவே. உம்மில்லேன்று மகிழ்ந்திடுவே, இயேசுவே. உம்மில்லேன்று மகிழ்ந்திடுவே, ரட்சண்ய மகிமை துதி கன வல்லமை இயேசுவுக்கு சொந்தமல்லவா. ஆவியின் வல்லமை கிருபை மேல் கிருபை தருகின்ற தேவன் அல்லவா. சாலேமின் ராஜா நீரே, சமாதான காரணரே. சாலேமின் ராஜா நீரே, சமாதான காரணரே. சாலோம் என்றாலே சமாதானம் தானே, பாடுவேன் அல்லேலூயா. சாலோம் என்றாலே சமாதானம் தானே, பாடுவேன் அல்லேலூயா. நான் பாடி ஸ்தோத்தரிப்பேன், சங்கீர்த்தனம் பண்ணிடுவேன். நான் பாடி ஸ்தோத்தரிப்பேன், சங்கீர்த்தனம் பண்ணிடுவேன். உம்மில்லேன்று மகிழ்ந்திடுவேன், உம்மில்லேன்று மகிழ்ந்திடுவேன். ஆமென். ரட்சண்ய மகிமை துதி கன வல்லமை இயேசுவுக்கு சொந்தமல்லவா. ஆவியின் வல்லமை கிருபை மேல் கிருபை தருகின்ற தேவனல்லவா. ரட்சண்ய மகிமை துதி கன வல்லமை இயேசுவுக்கு சொந்தமல்லவா. ஆவியின் வல்லமை கிருபை மேல் கிருபை தருகின்ற தேவனல்லவா. மரணத்தை ஜெயித்தவரே, மறைவிடமானவரே. மரணத்தை வென்றவரே, மறைவிடமானவரே. வசனத்தை அனுப்பி குணமாக்குவீரே, பாடுவேன் அல்லேலூயா.
இயேசுவே வசனத்தை அனுப்பி குணமாக்குவீரே பாடுவேன் அல்லேலூயா நான் பாடி ஸ்தோத்தரிப்பேன் சங்கீதனம் பண்ணிடுவேன் நான் பாடி ஸ்தோத்தரிப்பேன் சங்கீதனம் பண்ணிடுவேன் உம்மில்லே மகிழ்ந்திடுவேன் உம்மில்லே மகிழ்ந்திடுவேன் ரட்சண்ய மகிமை துதிகன வல்லமை இயேசுவுக்கு சொந்த வல்லவா வல்லமாய் கிருபை மேல் கிருபை தருகின்ற தேவனல்லவா ரட்சண்ய மகிமாய் துதிகன வல்லமாய் இயேசுவுக்கு சொந்தமல்லவா ஆவியின் வல்லமாய் கிருபை மேல் கிருபை தருகின்ற தேவனல்லவா ஹல்லேலூயா நம்முடைய தேவன் எவ்வளவு நல்லவர் அன்பு எவ்வளவு பெரியது நாம எந்த அளவுக்கு அவரை நேசிக்கிறோமோ அதை விட அதிகமா நம்ம நேசிக்கிறவர் நம்முடைய தேவன் நம்ம மேல நேசம் வச்சதுனாலதான் நம்மை அவருடைய பிள்ளையாக கர்த்தர் மாற்றி வைத்திருக்கிறார் உடைய கிருபை பெரியது உடைய கிருபை உயர்ந்தது அந்த கிருபையை சொல்லி இந்த காலை வழியில கர்த்தரை பாடி ஆராதிச்சு மகிமைப்படுத்த போகிறோம் கர்த்த கிருபை என்றும் உள்ளது என்றென்றும் மாறாதது ஆண்டுகள் தோறும் ஆண்டவர் கிருபை ஆண்டு நடத்திடுது கடந்த ஆண்டு கடந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மை கரத்தை பிடிச்சு நம்மை நடத்தினார் ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமப்பது போல தோளில் நம்மை சுமந்து நடத்தி வந்த தேவன் வியாதி படுக்க மரண நேரம் பலனற்ற வேளையில கர்த்தர் தான் நம்மை தாங்கினார் விடுதலை தந்தார் பலனும் தந்தார் சாட்சியா இன்றைக்கு கர்த்தர் நம்மை நிறுத்தி வைத்திருக்கிறார் அந்த அன்பை நினைச்சு இந்த காலை வேளையில எல்லாரும் சேர்ந்து அவரை சந்தோஷமா பாடி ஆண்டவரே நீங்க நல்லவர் என்று சொல்லி அவரை உயர்த்த போகிறோம் மெய்யாகவே அவர் நல்லவர் தான் அந்த நல்ல தேவனுக்கு இந்த காலை வேளையில நம் ஆராதனையை கொடுத்து கர்த்தரை ஆராதிச்சு மகிமைப்படுத்துவோம் கிருபை என்றும் உள்ளது என்றென்றும் மாறாதது கர்த்தர் கிருபை என்றும் உள்ளது என்றென்றும் மாறாதது ஆண்டுகள் தோறும் ஆண்டவர் கிருபை ஆண்டு நடத்திடுதே ஆண்டு நடத்திடுதே ஆண்டுகள் தோறும் ஆண்டவர் கிருபை ஆண்டு நடத்திடுதே ஆண்டு நடத்திடுதே கர்த்தர் நல்லவர் நம் தேவன் பெரியவர் கர்த்தர் நல்லவர் நம் தேவன் பெரியவர் பெரியவர் பாரிசுத்த கிருபைகள் நிறைந்தவர் உண்மை உள்ளவர் பெரியவர் பாரிசுத்த கிருபைகள் நிறைந்தவர் உண்மை உள்ளவர் கடந்த ஆண்டு முழுவதும் நம்மை கரத்தை பிடித்து நடத்தினாரே கடந்த ஆண்டு முழுவதும் நம்மை கரத்தை பிடித்து நடத்தினாரே தகப்பன் பிள்ளையை சுமப்பது போல தோளி சுமந்து நடத்தினாரே தகப்பன் பிள்ளையை சுமப்பது போல தோளி சுமந்து நடத்தினாரே நல்ல நல்லவர் நம் தேவன் பெரியவர் பெரியவர் பாரிசுத்த கிருபைகள் நிறைந்தவர் உண்மை உள்ளவர்
பெரியவன் பரிசுத்தர் கிருபைகள் நிறைந்தால் உண்மை உள்ளவர் வியாதி படுக்கை மரண நேரம் பலனற்ற வேளையில் தாங்கினாரே வியாதி படுக்கையில் மரண நேரம் பலனற்ற வேளையில் தாங்கினாரே விடுதலை தந்தார் பலனும் நீந்தார் சாட்சியாய் நம்மை நிறுத்தினாரே விடுதலை தந்தார் பலனும் நீந்தார் சாட்சியாய் நம்மை நிறுத்தினாரே நம் தேவன் பெரியவர் பெரியவர் பரிசுத்த கிருபைகள் நிறைந்தார் உண்மை உள்ளவர் பெரியவர் பரிசுத்த கிருபைகள் நிறைந்தார் உண்மை உள்ளவர் அல்லேலூயா உண்மையாகவே நாம சில நேரத்தில் ஆண்டவருக்கு முன்பாக உண்மை இல்லாதவர்களாய் நாம் நடந்து கொண்டோம் ஆனா ஆண்டவர் உண்மையில சிறிதளவு கூட அவர் பின்ன போகவே இல்லை உண்மை உள்ளவராகவே இதுவரைக்கும் இருந்தார் நாம உண்மை இல்லைனாலும் நம்மால அவர் வச்ச உண்மை உண்மையா இருக்கிறபடினால தான் இன்றைக்கு வரைக்கும் நம்மை கர்த்தர் காத்திருக்கிறார் இன்று வரைக்கும் அவருடைய உறவில நம்மை நிலைநிறுத்தி வைத்திருக்கிறார் அந்த உன்னத மாதயவை இந்த காலை வழியில் எண்ணி பார்த்தவர்களாய் அப்படியே சேர்ந்து பாடி மகிமைப்படுத்துவோம் என்னேசு ராஜா சாரோனின் ரோஜா உம் கிருபை தந்தால் போதும் வேறு ஒன்று வேண்டாம் உங்க கிருபை மாத்திரம் போதும் இந்த அலை மோதுகிற இந்த உலக வாழ்வில் அலையாமல் நான் முன்னேறி செல்லணும்னா உங்க கிருபை எனக்கு தேவை அந்த கிருபையை தந்து என்னை நடத்தும் என்று சொல்லி சேர்ந்து பாடி கத்தரை அப்படி ஆராதிக்கலாமா என் இயேசு ராஜா சாரோனின் ரோஜா உம் கிருபை தந்தாலே போதும் என் இயேசு ராஜா சாரோனின் ரோஜா உம் கிருபை தந்தாலே போதும் அலை போதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல அருளோ அலை மோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல அருளோ கடல் என்னும் வாழ்வில் கலங்கும் படகில் சுக்கால் பிடித்து நடத்தும் என் தேவா கடல் என்னும் வாழ்வில் கலங்கும் என் படகில் சுக்கால் பிடித்து நடத்தும் என் தேவா கடலினை கண்டித்த கர்த்த நிரல்லவோ கடவாத எல்லையை என் வாழ்வில் தாரும் கடலினை கண்டித்த கர்த்த நிரல்லவோ கடவாத எல்லையை என் வாழ்வில் தாரும் என் இயேசு ராஜா சாரோனின் ரோஜா உம் கிருபை தந்தாலே போது என் இயேசு ராஜா சாரோனின் ரோஜா உம் கிருபை தந்தாலே போது அலை மோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல அருளோ ஆமென் அலை மோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல அருளோ பிளவுண்ட மலையே புகலிடம் நீரே புயல் வீசும் வாழ்வில் பாதுகாத்தருளோ பிளவுண்ட மலையே புகலிடம் நீரு புயல் வீசும் வாழ்வில் பாதுகாத்தருளும் பாரே
காரேருள் சேதங்கள் அணுகாமல் பரமனே என்போன் தீபமாய் வாழும் பாரேனில் காரேருள் சேதங்கள் அணுகாமல் பரமனே என்போன் தீபமாய் வாழும் என் இயேசு ராஜா சாரோனின் ரோஜா உம் கிருபை தந்தாலே போது என் இயேசு ராஜா சாரோனின் ரோஜா உம் கிருபை தந்தாலே போது அலைபோது வாழ்வில் அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல அருளு அலைபோது வாழ்வில் அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல அருளு எதிர்காத்து கொண்டிருக்கிற இந்த உலகத்துல நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்முடைய படகு அசையாமல் முன் செல்லணும்னா ஆண்டவருடைய கிருபை நமக்கு தேவை. இந்த காலை வேளிலே ஆண்டவரே பார்சல் ஆண்டவரே இந்த பூலோக வாழ்க்கையில என்னுடைய துணை நீங்க மாத்திரம் ஆண்டவரே. உங்க துணை இல்லைனா என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. நித்தமும் என்னுடைய நிழல் நீங்க மாத்திரம்தான் ஆண்டவரே. உம்மை நான் மகிமைப்படுத்துகிறேன் என்று சொல்லி ஆண்டவரை ஆராதிச்சு மகிமைப்படுத்துவோம். கர்த்தனே எம் துணையானீர், நித்தமும் என் நிழலானீர். இந்த பாடலை செய்து சேர்ந்து பாடும். எத்தனை இடர் வந்தாலும் நீர் என்னுடைய அடைக்கலமாக இருக்கிறீர் ஆண்டவரே. இந்த மனுமக்களில் உம்மை போல நான் யாரையும் பார்க்கலப்பா. நீர் அவ்வளவு விலை உயர்ந்தவர், அவ்வளவு சிறந்தவர். உம்மை நான் மகிமைப்படுத்துகிறேன் என்று சொல்லி சேர்ந்து பாடி கர்த்தரை ஆராதிச்சு மகிமைப்படுத்துவோம். நித்தமும் என் நிழலானே, கர்த்தனே எம் துணையானே. எத்தனை இடர் வந்து சேர்ந்தாலும் கர்த்தனே அதை கலமாயினார். எத்தனை இடர் வந்து சேர்ந்தாலும் கர்த்தனே அதை கலமாயினார். மனுமக்களில் இவர் போலுண்டோ, வெண்ணுலகிலும் இவர் சிறந்தவர். கர்த்தனே எம் துணையானே, நித்தமும் என் நிழலானே. கர்த்தனே எம் துணையானே, பாவியன்றை பல தள்ளினார். ஆவியில்லைய திகழ்ந்தோம்பிட்டார். பாவியன்றை பல தள்ளினார். ஆவியில்லைய திகழ்ந்தோம்பிட்டார். ராஜாவும் அன்று என்னை கண்டது உம்மை போலையா எங்கும் கண்டதில்லை. கர்த்தனே எம் துணையானே, நித்தமும் என் நிழலானே. கர்த்தனே எம் துணையானே, சுற்றத்தாலும் காலத்தில் குளிர்ந்தார். நம்பினோரும் எதிராக வந்திட்டார். சுற்றத்தாலும் காலத்தில் குளிர்ந்தார். நம்பினோரும் எதிராக வந்திட்டார். கொள்கை கூறியே பல பிரிந்திட்டார். ஐயா உம்மை போலார் எங்கு கண்டதில்லை. கர்த்தனே எம் துணையானே, நித்தமும் என் நிழலானே. கர்த்தனே எம் துணையானே, ஆயிரம் நாவுகள் நீ தந்தாலும் ராஜனே உம்மை பாடக்கூடுமோ. ஆயிரம் நாவுகள் நீ தந்தாலும் ராஜனே உம்மை பாடக்கூடுமோ. என்
ஜீவனை உமக்களிக்கின்றேன். உம்மை போலையா எங்கும் கண்டதில்லை கர்த்தாவே எம் துணையானே, நித்தமும் என் நிழலானே கர்த்தாவே எம் துணையானே. சுற்றத்தாக்கும் காலத்தில் குளிர் விட்டார் நம்பினோரும் எதிராக வந்தார். சுற்றத்தாக்கும் காலத்தில் குளிர் விட்டார் நம்பினோரும் எதிராக வந்தார். கொள்கை கூறியே பல பிரிந்திட்டார் ஐயா உம்மை போலான் எங்கு கண்டதில்லை கட்டமே என் துணையானே, நித்தமும் என் நிழலானே கர்த்தாவே என் துணையானே. இந்த உலகத்தில் எங்க தேடினாலும் இயேசுவை போல ஒருவரை நாம் கண்டுபிடிக்க முடியவே முடியாது. அத்தனை சிறந்தவர் நம்முடைய தேவன். அவர் நம்முடைய துணையா இருக்கும் போது நமக்கு ஒரு கலக்கமும் இல்லை, நமக்கு ஒரு பயமும் இல்லை. நம்மோடு கூட இருக்கிறவர் பெரியவர். ஒருவேளை இந்த உலகத்தில் இருக்கிறவங்க நம்மளை பார்த்து பாவி என்று சொல்லி நம்மளை ஒதுக்கி தள்ளி இருக்கலாம். ஆனா ராஜாவுடைய அன்பு நம்மை கவர்ந்து கொண்டபடியினாலே ஒதுக்கி தள்ளின நம்மை தெரிந்தெடுத்து இன்றைக்கு அவர்களுக்கு முன்பாகவே நம்முடைய தலைகளை கர்த்தர் உயர்த்தி வைத்திருக்கிறார். நம்மை மேன்மைப்படுத்தின நம்முடைய தேவன் நல்லவர். எல்லாரும் அப்படியே எழுந்து நின்று கர்த்தரை நாம் ஆராதிக்க போகிறோம். நம்முடைய தேவன் நல்லவர், நம்முடைய தேவன் நல்லவர். இந்த காலவேளையில் அவரை போல ஒருவரும் இந்த பூமியில இல்லை. இயேசுவே உம்மை நான் கனப்படுத்துகிறேன். இந்த காலவேளை உமக்கு முன்பாக நான் நிற்கிறேன். இந்த காலவேளையில வேறு எதையும் நினைக்காதீங்க, வேறு எதையும் பார்க்காதீங்க. அவர் முகத்தை மாத்திரம் நோக்கி பாருங்க. வேதம் சொல்லுகிறது, அவரை பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது. ஒருவேளை நம்முடைய பிரகாசத்தை எல்லாம் இழந்து போய் இந்த காலை வேளையில தேவ சமூகத்துக்கு வந்திருக்கலாம். ஆனா இந்த காலை வேளையில ஆராதிக்கும் பொழுதே நம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணுகிறவருடைய மகிமை நம் நடுவில் இருக்கிறது. ஆண்டவரே இன்றைக்கு என் முகத்தை கர்த்தர் பிரகாசிக்க பண்ணுங்க. ஆண்டவரே என்னிலே உம்முடைய அபிஷேகத்தை இந்த காலை வேளையில கர்த்தர் வையும். ஆண்டவரே இந்த காலை வேளையில வையும். ஆண்டவரே எல்லாரும் கேளுங்க, எல்லாரும் கேளுங்க. ஆண்டவரே நான் நிற்கிற இந்த பூமி நிலை குலைந்து அழிந்தாலும் என் நம்பிக்கையினுடைய அஸ்திபாரம் எல்லாம் அழிஞ்சு போயிருக்கலாம். அப்பேற்பட்ட சூழ்நிலையில் நீங்க வந்திருக்கலாம். நம்புவதற்கே ஒன்றும் இல்லை என்கிற நிலையில வந்திருக்கலாம். ஆனால் இந்த காலை வேளை சொல்லுங்க, எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் உம்மை நான் நம்புவேன் ஐயா, எந்த நிலைமையில் இருந்தாலும் உம்மை நான் நம்புவேன். என் ரட்சகர், என் தேவன் நீங்க மாத்திரம்தான்ப்பா, உங்களை எல்லா சூழ்நிலையிலும் நான் நம்புவேன் என்று சொல்லி அப்படியே கர்த்தரை ஆராதிக்கலாமா? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். தேவனை மாத்திரம் நோக்கி பார்ப்போம். பக்கத்தில் இருக்க யாரையும் பார்க்க வேண்டாம், அவரை மாத்திரம் பார்ப்போம். நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும் என் நம்பிக்கையின் அஸ்திபாரம் அசைந்தாலும், நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும் என் நம்பிக்கையின் அஸ்திபாரம் அசைந்தாலும், நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. கரங்களை உயர்த்தி நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை. சந்தோஷமா சொல்லுங்க, நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை. என் பாதையெல்லாம் அந்தகாரம்
சூழ்ந்தாலோ வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலோ என் பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலோ வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலோ என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலோ ஒருவரை கரங்களை உயர்த்தி சொல்லுங்க என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலோ நம்புவேன் என்னேசு ஒருவரை ஆமென் நம்புவேன் என்னேசு ஒருவரை நம்புவேன் என்னேசு ஒருவரை அப்படி அறிக்கிடுங்க நம்புவேன் என்னேசு ஒருவரை நான் வேற யாரையும் நம்ப மாட்டேன் நம்புவேன் என்னேசு ஒருவரை நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும் என் நம்பிக்கையின் அஸ்திவாரம் அசைந்தாலும் நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும் என் நம்பிக்கையின் அஸ்திவாரம் அசைந்தாலும் நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும் கர்த்தருடைய பிள்ளையே நம்புவதற்கு எதுவும் இல்லை இந்த சூழலில் இந்த காலை போல வந்திருந்தாலும் நம்பிக்கை தருகிற கர்த்தர் உன் அருகிலே உலாவிக் கொண்டிருக்கிறார் என்றாலும் நம்புவேன் என்னேசு ஒருவரை அப்படியே சொல்லுங்க நம்புவேன் என்னேசு ஒருவரை நம்புவேன் என்னேசு ஒருவரை ஆமேனப்பா நம்புவேன் என்னேசு ஒருவரை என்னேசு ஒருவரை என் பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும் என் பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும் என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நம்புவேன் என்னேசு ஒருவரை என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நம்புவேன் என்னேசு ஒருவரை நம்புவேன் என்னேசு ஒருவரை நம்புவேன் என்னேசு ஒருவரை ஆமென் நம்புவேன் என்னேசு ஒருவரை நம்புவேன் என்னேசு ஒருவரை கரங்களை உயர்த்தி ஆண்டவரே இதுவரைக்கும் நான் பல மனிதர்களை நம்பி நம்பி நான் ஏமாந்துட்டேன்ப்பா எந்த ஆறுதல் எனக்கு கிடைக்கல இவங்க என்னுடைய நம்பிக்கையா இருப்பாங்க என்று எதிர்பார்த்தேன் ஆனால் அதிலெல்லாம் நான் தோற்று போனேன் நான் நம்புவதற்கு எதுவுமே இல்லாத சூழ்நிலையில் ஒருவேளை நான் வந்திருக்கலாம் ஆனால் நம்புவதற்கு சிறந்தவர் ஒருவர் இருக்கிறேன் அது என் தேவன் என் பக்கத்தில் இருக்கிறீர் ஆண்டவரே சொல்லுங்க இனி நான் உண்மை நான் நம்புவேன் ஆண்டவரே எந்த சூழ்நிலை ஆனாலும் என் கர்த்தரை நான் நம்புவேன் எந்த நிலையில் இருந்தாலும் கர்த்தரை நம்புவேன் தாழ்ந்திருக்கும் போதும் கர்த்தரை நம்புவேன் வாழ்ந்திருக்கும் போது நான் கர்த்தரை நம்புவேன் ஐயா ஓ நன்றி ஆண்டவர் ஒருவேளை என் பாதையில எல்லாம் இருளா இருக்கலாம் ஆனா இருளான சூழ்நிலையில உண்மை நான் நம்புவேன் ஆண்டவரே உண்மை நான் நம்புவேன் என்னை தேற்றுவதற்கு யாரு இல்லாத சூழ்நிலையில நான் ஒடுக்கப்பட்டிருக்கலாம் ஆனா யாரு தேற்றுவதற்கு இல்லாத இல்லை என்றாலும் என்னை தேற்றுகிற உண்மை நான் நம்புவேன் உம்முடைய வார்த்தை கொண்டு தைரியப்படுத்துகிற கர்த்தரை நான் நம்புவேன் அவர் எனக்கு போதும் ஐயா அவர் எனக்கு போதும் ஐயா இந்த உலகத்தில் அநேக நேரத்தில்
நம்முடைய வாழ்க்கையில சரீர பிரகாரமாகவும் சரி ஆவிக்குரிய நிலைமையிலும் நம்முடைய பலனை நாம் இழந்து போய் விடுகிறோம். வேதத்திலே பார்க்கும் பொழுது எலியா நல்லா ஓடினவன், கர்த்தருக்காக நல்ல ஓடினவன், நல்ல கிரியை செய்தவன். ஆனா ஒரு சூழ்நிலை வரும் பொழுது அவன் சோர்ந்து போய் சூறை செடியின் கீழே உட்கார்ந்து கொண்டு போதும் கர்த்தாவே என்னை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி அவன் சோர்ந்து போனான், களைச்சு போனான். களைச்சு போய் நின்ற வேளையில ஆண்டவர் அவனை தைரியப்படுத்துகிறார். கர்த்தருடைய வார்த்தை அவனை தைரியப்படுத்தி, எலியாவே இன்னும் வேலை முடியல, இன்னும் உன்னை கொண்டு இப்போது வரைக்கும் நீ செய்ததை விட இனி உன்னை கொண்டு பெரிய காரியங்களை நான் செய்ய போகிறேன் என்பதை உணர்த்தி அவனை ஓட வைத்தவர் என்னுடைய ஆண்டவர். கர்த்தருடைய பிள்ளையே, ஒருவேளை இந்த காலை வேளையில நீயும் சோர்ந்து போய் துவண்டு போய் சூழ்நிலைகளை பார்த்து எலியாவை போல களைத்து போய் நிற்கிறாயோ, தேவன் தம்முடைய மன்னாவாகிய வார்த்தையை கொடுத்து உன்னை மறுபடியும் கர்த்தர் ஓட வைக்க விரும்புகிறார். ஒருவேளை மனிதருடைய வார்த்தைகளினால மனநொந்து போய் நிற்கிறாயோ, அதையெல்லாம் மன்னித்து மறந்து கர்த்தரோடு இசைந்து ஓட உனக்கு பலன் தருகிறவர் உன் அருகில இருக்கிறார். போராட்டங்கள் சூழ்ந்ததுனால, பிரச்சனை மேல பிரச்சனை வந்ததுனால சோர்ந்து போய் தளர்ந்து போய் இந்த காலை வேளை தேவ சமூகத்திற்கு வந்திருந்தால் கர்த்தர் சொல்கிறார், சோராமல் ஓட உனக்கு திடம் மனம் தருகிறவர் உன் அருகிலே உலாவி கொண்டிருக்கிறார். அவருடைய பாதத்தை பற்றிக்கொள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பலனில்லா நேரத்தில் பொது பலன் தந்து என்னை நீ தாங்கிடுமே, திடனில்லா நேரத்தில் திடமனம் தந்து என்னை நீ நடத்திடுமே, பலனில்லா நேரத்தில் புது பலன் தந்து என்னை நீ தாங்கிடுமே, திடனில்லா நேரத்தில் திடமனம் தந்து என்னை நீ நடத்திடுமே. எல்லாரும் கை உயர்த்தி பலன் தாருமே, பலன் தாருமே, பலன் தாருமே, பலன் தாருமே, என்னை நடத்திடுமே, உம்பலத்தா என்னை நடத்திடுமே. எலியாவை போல் வனாந்திரத்தில் களைத்து போய் நிற்கின்றேன், மன்னாவை தந்து மறுபடி நடக்க செய்யும். எலியாவை போல் வனாந்திரத்தில் அமேர் களைத்து போய் நிற்கின்றேன், மன்னாவை தந்து மறுபடி நடக்க செய்யோ. ஒரு விஷ பலன்தாருமே, 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 உம்பலத்தா என்னை நடத்திடுமே, இயேசுவே உம்பலத்தா என்னை நடத்திடுமே. மனிதர்களே நின்றலையார் மனம் நொந்து நிற்கின்றேனே, மன்னித்து மறக்க வந்தனின் பலன்தாருமே. மனிதர்களே நின்றலையார் மனம்
வம்சம் நான் அல்ல
சிங்கத்தில் குட்டினானே காத்திருந்து பலன் பெறுவேனோ கழுவு போல பரப்பேராமே காகத்தில் வம்சன்ன அல்ல சிங்கத்தில் குட்டினானே எனக்கு நீரே எல்லாம் எனக்கு நீரே நீரே. எத்தனை பேர் உண்மையா சொல்ல போறீங்க, கரங்களை உயர்த்தி, எனக்கு எல்லாம் நீங்க தான்ப்பா, எனக்கு எல்லாம் நீங்க தான், நான் நம்புகிற கண்மலை நீங்க தான்ப்பா, நான் காகத்தின் வம்சம் அல்ல, நான் யூத ராஜா சிங்கத்தினுடைய குட்டி, ஓ அவருடைய பிள்ளை, அவருடைய பிள்ளை, ராஜாவுடைய பிள்ளை, அவருடைய பிள்ளையே. ராஜா உன் கூட இருக்கும்போது ஏன் உனக்கு கலக்கம் வரணும்? எல்லாம் நிலை குழஞ்சு அழிஞ்சாலும் பரவாயில்ல, என் நம்பிக்கையுடைய அஸ்திபாரமே அசைஞ்சாலும் பரவாயில்ல, நான் தேவனை நம்புவதை நான் விட மாட்டேன், தேவனை நம்புவதை நான் விட மாட்டேன். எத்தனை பேர் சொல்ல போறீங்க, உண்மையா உண்மையா ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, எல்லா உங்க இதயத்துல கையை வச்சு, ஆண்டவரே எந்த சூழ்நிலையுமே நம்புவதற்கு எனக்கு இல்லைனாலும் சரி, உண்மை நம்புவதை நான் விட மாட்டேன் ஐயா, கர்த்தர் மேல் என் பாரத்தை வச்சு விட்டு, அவர் என்னை ஆதரிக்கிற தெய்வம், அவர் எனக்கு அனுகூலமாய் இருக்கிற தெய்வம். ஹல்லேலூயா, ஓ நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. இயேசு அப்படி ஆராதிக்கலாமா? நம்புவேன், மறுபடியும் அறிக்கை எடுங்க, உண்மை தவிர வேற ஒரே நம்ப மாட்டேன். நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும் என் நம்பிக்கையின் அஸ்திபாரம் அசைந்தாலும் நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும் என் நம்பிக்கையின் அஸ்திபாரம் அசைந்தாலும் நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும் நம்புவேன் என் நேசு ஒருவரே நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும் நம்புவேன் என் நேசு ஒருவரே ஆமென் நம்புவேன் என் நேசு ஒருவரை நம்புவேன் என் நேசு ஒருவரை ஆமென் நம்புவேன் என் நேசு ஒருவரை நான் நம்புவேன் என் நேசு ஒருவரை என் பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும் என் பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும் என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் நேசு ஒருவரை என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் நேசு ஒருவரை
நம்புவேன் நேசு ஒருவரே, நம்புவேன் நேசு ஒருவரே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, நம்புவேன் நேசு ஒருவரே, நம்புவேன் நேசு ஒருவரே. கர்த்தருடைய பிள்ளையே, நீ உண்மையா சொல்லி கர்த்தரை ஆராதிக்கும் போது சத்துரு சொல்லுவான், உன்னை தேற்றுவதற்கு ஒருத்தர் கூட இல்லையே, உனக்கு தைரியம் சொல்ல, உன்னை திடப்படுத்த யாருமே இல்லை, உன் வாழ்க்கை உன் பாதையெல்லாம் அந்தகாரமே இருக்கு, நம்புவதற்கு ஒன்றும் இல்லையே என்று சொல்லும் பொழுது சாத்தானை பார்த்து சொல்லுங்க, நம்புவதற்கு எதுவும் இல்லைனாலும் நான் இயேசுவை நம்புவேன், என்னை தேற்ற யாருமே இல்லைனாலும் பரவாயில்ல, என் பக்கத்தில் இருக்கிற சர்வ வல்லவரை நான் நம்புவேன், அவர் என் சூழ்நிலைக்கு வந்து என்னை தைரியப்படுத்துவார். நம்புவேன் நேசு ஒருவரே, நம்புவேன் நேசு ஒருவரே, நம்புவேன் நேசு ஒருவரே, நம்புவேன் நேசு ஒருவரே. எல்லா சூழ்நிலையிலும் உன்னை விட்டு விலகாதவர், மனுஷெல்லாம் விட்டு தூரமாக போய் நின்று வேடிக்கை பார்ப்பாங்க, ஆனா எல்லா சூழ்நிலையிலும் உன்னோடு கூட இருக்கிறவர், உன்னை படைத்த ஆண்டவர், உன்னை உருவாக்கியவர், உன்னை தெரிந்து கொண்டவர், உன் பக்கத்திலேயே இருக்க விரும்புகிறார், உன் அருகிலே இருந்து உன்னை ஜெயிக்க வைக்க விரும்புகிறார். அவரை பார் சொல்லுங்க, ஆண்டவரே என்ன நிலை வந்தாலும் உண்மை மாத்திரம் நான் நம்புவேன், எந்த சூழ்நிலை உண்மை மாத்திரம் நான் நம்புவேன், நீங்க எனக்கு போதும், நீங்க என்னோடு கூட இருப்பீரானால் என்னுடைய காரியம் ஜெயமாக மாறும், என் காரியங்கள் தோல்வியாய் முடிவதில்லை, என் காரியங்கள் நிச்சயமாய் ஜெயமாய் மாறும். உண்மை அடைக்கலமாய் கொண்ட ஒருவரையும் நீர் வெட்கப்பட விடுகிறவர் அல்ல, உண்மை நான் நம்புகிறேன் ஐயா, உண்மை நான் நம்புகிறேன். பரலோக பிதாவே, இந்த நல்ல காலை வேளைக்காக ஸ்தோத்திரம், எங்கள் நடுவில் இருக்கிற மாறாத தேவ பிரசன்னத்திற்காய் நன்றி. அன்றுவரே சோர்வான நிலைமையானாலும் அன்றுவரே நீர் எங்களுடைய நம்பிக்கை என் தேவன், காகத்தின் வம்சம் அல்ல சிங்கத்தின் குட்டியாய் எங்களை கர்த்தர் மாற்றி வைத்திருக்கிறீர். அன்றுவரே எல்லா சூழ்நிலைகளும் நம்ப எங்களுக்கு ஒரு பலன் தாரும், ஒரு பலன் தாரும். ஒருவேளை எங்க வாழ்க்கையில் அந்தகாரம் வந்தாலோ இருளை வெளிச்சமாய் மாற்றுகிறவர் எங்களோடு கூட இருக்கிறீர் ஆண்டவரே, எங்கள் பாதையில் எங்களோடு கூட வருகிற நேசரை நான் நம்புவேன், அந்த அடைக்கலத்துக்கு கீழே எப்பவும் இருக்க நிற்கிறவை தாரும். காலை வழி நம்முடைய பிள்ளைகளை எல்லாம் வார்த்தையினால இடைகட்டும், எல்லா சூழ்நிலையும் உண்மை மாத்திரம் நம்ப விசுவாசிக்க தைரியத்தை கத்த தாரும் ஆண்டவரே. பலன் இல்லாத நேரத்தில் நம்முடைய பிள்ளைகளுக்கு பலன் தந்து நீ நடத்துவீராக, நீ நடத்துவீராக. சோர்ந்து போய் வந்திருக்கிற பிள்ளைகளை இந்த காலை வேளையில தட்டி எழுப்பி பலத்தால் இடைகட்டி அனுப்புங்கப்பா. வந்த வண்ணமாக அல்ல, திரும்பி போகும்போது கர்த்தருடைய வல்லமையை பெற்றுக்கொண்டு போக, கர்த்தருடைய பலனை பெற்றுக்கொண்டு போக, கர்த்தருடைய வார்த்தையால் நிரப்பப்பட்டு போக கிருபை செய்யும். தொடர்ந்து ஆவியானவர் எங்களோடு கூட இடைபடும், உடைய சத்தத்தை கேட்க பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வாராக. முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம், இயேசுவின் அதிகாரம் உள்ள நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நேராக நாம் கடந்து வருவோம் ஆண்டவர் கொடுத்த வார்த்தைக்கு, நேராக திருப்பிக் கொள்வோம். பிலிப்பியர் 4:13. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், எல்லாவற்றையும் செய்ய எனக்கு, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எந்த எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு
என்று சொல்லி நினைப்ப பார்க்கும் பொழுது ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே நாம யோசிப்போம், நான் விரும்புகிற காரியங்கள் அல்லது நான் தீர்மானிக்கிற காரியங்கள் அல்லது நான் எதை கற்பனை செய்கிறேனோ அதை அல்லது நான் எதை ஆசைப்படுகிறேனோ அதை எல்லாவற்றையும் கர்த்தர் நிறைவேற்ற பலன் தருவது இல்லை. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது ஐந்து ஏரியாக்களிலே கர்த்தர் நம்மை பலப்படுத்த விரும்புகிறார். அந்த அந்த ஐந்து ஏரியாக்களிலே எல்லா எது தேவையோ அது எல்லாவற்றையும் செய்ய எது தேவையோ அதை கர்த்தர் கொடுத்து பலப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். அதிலே முதல் ரெண்டு காரியங்களை நாம் கடந்த வாரத்தில் ரெண்டு ஏரியாக்களை நாம் கவனித்தோம். முதலாவது ஏரியா எந்த ஏரியா? நான் செய்யும் அனைத்திலும் ஆண்டவர் மட்டும் மகிமைப்பட வேண்டும். உங்க இதயத்தில் கை வச்சு சொல்லுங்க, நான் செய்கிற அனைத்திலும் என் ஆண்டவர் மட்டும் மகிமைப்படணும். அந்த ஏரியாவில் கர்த்தரங்களை பலப்படுத்த விரும்புகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் மட்டும் நீங்க செய்கிற காரியத்தில் மகிமைப்படுத்துவதற்கு எது தேவையோ அது எல்லாவற்றையும் செய்ய இந்த தேவன் பலன் கொடுக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இரண்டாவது ஏரியா எதை பார்த்தோம், கவனித்தோம், எதிர்மறையான காரியங்களை நேர்மறையாய் மாற்றிக்கொள்வதற்கு இந்த தேவ பலன் நம்மை நிரப்புகிறதா இருக்கிறது. அல்லேலூயா. மூன்றாவது காரியத்தை இந்த காலை வேளையில் கவனிக்க கர்த்தர் கிருபை தருவாராக. பிலிப்பியர் நான்காவது அதிகாரம் 11-12 வசனங்களை வாசிக்க கேட்போம். பிலிப்பியர் நான்காவது அதிகாரம் 11-12. என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறது இல்லை. ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்மியமாய் இருக்க கற்றுக்கொண்டே தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாயிருக்கவும் பட்டினியாயிருக்கவும் பரிபூரணமடையவும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். அல்லேலூயா. பவுலே, எந்த எல்லாவற்றையும் செய்ய கர்த்தர் உன்னை பலப்படுத்தினார் என்று சொல்லி பவுலிடத்தில் நாம கேட்போமானால் பவுல் சொல்லுவார், முதல்ல என் வாழ்க்கையில் இருக்கிற சூழ்நிலையை நான் சொல்லிவிடுகிறேன். அல்லேலூயா. என் வாழ்வில் இருக்கிற சூழ்நிலை என்ன? என்னுடைய வாழ்க்கையினுடைய சூழ்நிலையிலே ஒரு காரியத்தை நான் படித்துக்கொண்டேன், ஒரு காரியத்தை நான் கற்றுக்கொண்டேன். அது என்ன என்று சொல்லி கேட்கும்போது அவர் 12 சொல்லுகிறார், எல்லாவற்றிலும் திருப்தியாய் இருப்பதற்கு நான் கற்றுக்கொண்டேன். பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, எல்லாவற்றிலும் திருப்தியாய் இருக்க கற்றுக்கொண்டேன். எல்லாவற்றையும் செய்ய என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் நான் சொல்கிறேன் என்று சொல்லி பவுல் சொல்கிறார். தாழ்ந்திருத்தல் என்று ஒரு சூழ்நிலை என்னுடைய வாழ்க்கையில என்ன பண்ணது, வந்தது. வாழ்ந்திருக்க என்று சொல்லி ஒரு நிலையும் என்னுடைய வாழ்க்கையில என்ன பண்ணது, வந்தது. ஆதாரம் இருக்கும் என்ற நிலையும் என்னுடைய வாழ்க்கையில வந்தது. ஒன்றுமே இல்லாத காலி பாத்திரங்கள் இருக்கிற சூழ்நிலையும் என்னுடைய வாழ்க்கையில என்ன பண்ணது, வந்தது. ஆனால் என் வாழ்விலே வந்த இரு துருவங்களையும் நான் சந்தித்தேன். அந்த நேரத்தில் கர்த்தர் என்னை பலப்படுத்தினார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா நாளும் ஒரே நாள் மாதிரி இருக்காது. சில நேரத்தில் நல்ல வாழ்ந்திருக்கிற ஒரு கிருபை இருக்கும். சில நேரத்தில் பவுல போல சமையல் ரூம்ல போய் எல்லாம் தேட வேண்டிய சூழ்நிலையா இருக்கும். இந்த ரெண்டு துருவங்களையும் ஒரே மாதிரி கையால இந்த தேவன் பலப்படுத்த விரும்புகிறார். நான் மக்கள்லாம் எப்படி தெரியுமா இருக்கும், நல்லா வாழ்ந்திருக்கும் போது ப்ரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, ஸ்தோத்திரம், நல்ல ஆராதனை வரும், நல்ல துதி வரும், நல்ல பாடல் வரும், நல்ல ஜெபம் வரும். நம்முடைய வாழ்க்கையில குறைவு பட தொடங்கும் போது ஜெபம் அப்படியே ஸ்டாப் ஆயிரும். ஆராதனைக்கு வந்தாலும் பாடுங்கன்னாலும் வாயே என்ன பண்ண மாட்டோம், திறக்க மாட்டோம். அப்படியே எதையோ அடிக்கடி எங்க பாஸ்டர் ஒன்று சொல்லுவார், இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி இருக்கிற அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அப்படின்னா என்ன அர்த்தம்,
இஞ்சிய சாப்பிட்ட முகம் எப்படி இருக்கும்? அது போல நம்ம என்ன பண்றோம், பிரச்சனை வரும்போது துதிக்க மனம் வரல, முகமெல்லாம் என்ன பண்ணிருது, மாறிடுது. இத காலை வேளையில கத்தர் சொல்லுகிறார், பவுல போல நீங்களும் நானும், அவர் சொல்றாரு ரெண்டு சூழ்நிலையிலும் நான் திருப்தியா இருந்தேன். எல்லாம் நேர்த்தியாக போன போதும் நான் நன்றாக இருந்தேன், சந்தோஷமா இருந்தேன். இன்றைக்கும் அதே சந்தோஷத்தோடு கர்த்தரிடத்தில் இருக்கிறேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும், நான் நன்றா இருக்கும் போதும், என்னுடைய வாழ்க்கையில எல்லாம் நடந்து கொண்டு இருக்கும் போதும் நான் திருப்தியா சந்தோஷமா இருந்தேன். இன்றைக்கு வரைக்கும் என்னுடைய வாழ்க்கையில ஏற்ற தாழ்வுகள் வந்தாலும் நான் சந்தோஷமா திருப்தியா இருக்கிறேன்னு சொல்றவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. எதற்கு உன்னை பலப்படுத்தினார் தெரியுமா கர்த்தருடைய பிள்ளையே? நன்றா இந்த காலை வேளையில கர்த்தருடைய வார்த்தை கவனிக்க, கர்த்தர் கிருபை தருவாராக. எல்லா திருப்தியா போனா நாம துள்ளுவோம், எல்லா திருப்தியாய் நன்றாய் நம்முடைய வாழ்க்கையில போய்கொண்டிருந்தால் நாம துள்ளுவோம், சந்தோஷத்திற்கு அளவே இருக்காது. ஏன்னா நம்ம நினைச்சதெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கு, நடந்து கொண்டு இருக்கு, ஆகவே துள்ளுவோம். ஆனா அதே சமயத்துல நம்முடைய வாழ்க்கையில காரியங்கள் சரி வர நடவாவிட்டால் என்ன பண்ணுவோம், சோர்ந்துவோம். பாட்டு பாடணும்ல, எலியாவை போல களைத்து போய் நிற்கின்றேனே. ஒன்னும் சரியா நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும்போது போது ஆண்டவரே, இதுக்கு மேல வேண்டாம் ஆண்டவரே, நான் பூமியில இருக்கிறத விட என்ன என்ன பண்ணுங்க, எடுத்துக்கொள்ளுங்கன்னு சொல்லுவோம். ஏன், சோர்வு வந்ததுனால முடங்கி போய் விடுகிறோம். ஆனா எல்லாம் நடக்கும்போது நல்லா துள்ளுவோம், எல்லாம் நடக்கும்போது சந்தோஷமா இருக்கும். ஆராதனையில் வந்து அன்னைக்கு வித்தியாசமா இருக்கும், ஏன்னா சந்தோஷத்தில் நல்லா ஆராதிப்போம். ஆனா அதே ஒரு எதிரான சூழ்நிலையை சந்தித்து வரும் பொழுது சோர்ந்து போய் நம்முடைய முகமே காட்டி கொடுத்துரும், நம்முடைய முகமே காட்டி கொடுத்து. அதனால உலகத்தில் சொன்னாங்க, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். நாம இன்றைக்கு எப்படி இருக்கோம், நம்முடைய சூழ்நிலை ரெண்டு துருவங்களையும் சமமாக சந்திக்க இந்த கர்த்தர் காலை வேளையில் உங்களை பலப்படுத்த விரும்புகிறார். ஹல்லேலூயா. வேதத்தில் பார்க்கும்போது இவர் தான் தீர்க்கதரிசி, இவர் தான் கர்மேலில வரும்பொழுது இவர் தான் தீர்க்கதரிசி என்று சொல்லி நல்ல சந்தோஷ கரகோஷம் கிடைக்கும். ஆனா அடுத்தது என்ன தெரியுமா கிடைக்கும், கரகோஷமும் கிடைக்கும், அடுத்தது ஏசபேலுடைய வார்த்தை வரும், உன் தலை நாளைக்கு உங்ககிட்ட இருக்காது. சந்தோஷமும் வரும் கரகோஷமும் வரும், உன் தலை எடுக்கப்படும் என்கிற ஏசபேலின் வார்த்தைகளும் என்ன பண்ணும், வரும். இந்த இரண்டு துருவங்களையும் சந்திப்பதற்கு, சமமாய் சந்திப்பதற்கு எது எல்லாம் தேவையோ அதை கத்தர் கொடுத்து உன்னை பலப்படுத்த விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எலியா தோல்வி அடைஞ்சிட்டாரு, தோல்வி அடைஞ்ச போது வந்து கீழே வந்து படுத்துட்டு இருக்கும் போது அவர் நினையாத, தண்ணீர் ஊற்றாத அந்த ஆமணக்கு செடி முளைத்த போது துள்ளின எலியா சந்தோஷப்பட்டார், நிழல் வந்துருச்சுன்னு சொல்லி. ஆனா பூச்சி அதையெல்லாம் அரிச்ச பொழுது அவருக்குள்ள என்ன வந்துச்சு, துவண்டு போயிட்டார். காரணம் என்ன தெரியுமா, அந்த சூழ்நிலையில என்னை பலப்படுத்துகிற கர்த்தர் இருக்கிறார் என்பதை தெரியாமல் மறந்து போனபடியினாலே. இன்னைக்கு நிறைய நேரத்தில் ஏன் நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனை வரும் பொழுது ஏன் நம்ம துவண்டு போகிறோம் என்று சொன்னால், நம்மை பலப்படுத்துகிற கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்பதை நாம் தெரியாமல் அல்லது மறந்து போயினபடியினாலே துவண்டு போய் விடுகிறோம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நம்மை பலப்படுத்துகிற ஒரு கர்த்தர் இருக்கிறார் என்பதை இன்றைக்கு கர்த்தர் உனக்கு தெரிவிக்க விரும்புகிறார், இன்றைக்கு உனக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிரீடம் வந்தபோது சந்தோஷம், சிங்காசனம் வந்தபோது சந்தோஷம், மகிழ்ச்சி. கர்த்தர் இதை தந்தார் என்று சொல்லி தாவீது ராஜா சொன்னார். 2 சாமுவேல் 16:11. 2 சாமுவேல் 16:11. பின்னும்
அப்படி செய்ய கத்தர் அவனுக்கு கட்டளையிட்டிருக்கிறார். நல்ல கவனிங்க. இந்த இடத்துல பார்க்கும் பொழுது கிரீடம் வந்தபோது, சிங்காசனம் வந்தபோது கர்த்தர் இதை தந்தார் என்று சொன்ன தாவீது இந்த இடத்துல ஒரு காரியத்தை சொல்லுகிறார். ஒருவன் தாவீதை தூஷிக்கிறான், தூஷிக்கும் போது கை உயர்த்தி தாவீது சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார், இதையும் செய்ய கர்த்தர் அனுமதித்திருக்கிறார். அல்லேலூயா. கிரீடம் எனக்கு வச்சது கர்த்தர், சிங்காசனத்தை கொடுத்தது கர்த்தர் சொல்லி சந்தோஷப்பட்ட அவர் இப்ப சொல்றாரு, ஒருத்தன் தூஷிக்கிறான், அவன் பேர் என்ன, சிமேயி. சிமேயி தானே. அப்ப தூஷிக்கும் போது தாவீது சொல்றான், இவனை தூஷிக்கவும் கர்த்தர் அனுமதித்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2 கொரிந்தியர் 6:8 வாசிங்க. 2 கொரிந்தியர் 6:8. அறியப்படாதவர்கள் எண்ணப்பட்டாலும், நன்றாய் அறியப்பட்டவர்களாகவும், நன்றாய் அறியப்பட்டவர்களாகவும், சாகிறவர்கள் எண்ணப்பட்டாலும், உயிரோடு இருக்கிறவர்களாகவும், உயிரோடு இருக்கிறவர்களாகவும், தண்டிக்கப்படுகிறவர்கள் எண்ணப்பட்டாலும், கொல்லப்படாதவர்களாகவும், கொல்லப்படாதவர்களாகவும், துக்கப்படுகிறவர்கள் எண்ணப்பட்டாலும், எப்பொழுதும் சந்தோஷப்படுகிறவர்களாகவும், தரித்திரர் எண்ணப்பட்டாலும், அநேகரை ஐஸ்வர்யவான்களாக்குகிறவர்களாகவும், ஒன்றும் இல்லாதவர்கள் எண்ணப்பட்டாலும், சகலத்தையும் உள்ளவைகளாகவும், எங்களை விளங்க பண்ணுகிறோம். 10 வரைக்கும் வாசித்தீங்களா? இந்த இடத்துல பார்க்கும் பொழுது அங்கே சொல்லுகிற ஒரு காரியம், கனத்திலும் சரி கனவீனத்திலும் சரி நாங்கள் என்ன பண்ணுவோம், ஒன்று போல் இருப்போம். அல்லேலூயா. நமக்கு கனம் கிடைச்சாலும் ஒரே மாதிரி இருக்கணும், கனம் கிடைக்காட்டாலும் அந்த சூழ்நிலையிலும் என்ன பண்ணணும், சமமாய் கையாளுவதற்குத்தான் இந்த கர்த்தர் பலனை கொடுக்க விரும்புகிறார். அல்லேலூயா. 7வது வசனத்தில் சொல்லுகிறார், திவ்ய பலத்தினாலே கர்த்தர் எங்களை பலப்படுத்துகிறார். முதல் பகுதி 7:1 போதும், திவ்ய பலத்தினாலும் எங்களை கர்த்தர் என்ன பண்ணுகிறார், பலப்படுத்த. தானியேலின் புத்தகம் 3:20 வாசிங்க. தானியேல் 3:20. புத்திக்கும் அடுத்த எந்த விஷயத்திலும் ராஜா அவர்களை கேட்டு விசாரித்தானோ, அதிலே தன் ராஜ்யம் எங்கும் உள்ள சகல சாஸ்திரிகளிலும், ஜோசியரிலும், அவர்களை 10 மடங்கு சமஸ்தராக கண்டான். ஒரு அழலியா சொல்லுங்களேன். இந்த இடத்துல பார்க்கும் பொழுது எல்லாம் நிறைவாயிருக்கிறது. தானியேல் இடத்துல 10 மடங்கு சமஸ்தராக கண்டான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆனால் அந்த சூழ்நிலையிலும் தானியேல் தானியேலாகத்தான் இருந்தான். ஒரு அழலியா சொல்லுங்களேன். நாம இருந்தோம்னா கொஞ்சம் கிருபை ஆண்டவர் கொடுத்துட்டார்னா, அல்லது வேலை செய்கிற இடத்துல பணியாற்றுகிற இடத்துல நம்முடைய திறமைக்கு கொஞ்சம் கனம் கொடுத்துட்டாங்கன்னா தலை உயர்ந்துடும். அப்படியே தலை உயர்ந்துடும், கால் பூமியில நிக்காது, கால் பூமியில நிக்காது. ஆனா இங்கே 10 மடங்கு சமஸ்தராக ராஜா இந்த தானியேலை கண்டாலும் தானியேல் தானியேலாகத்தான் இருந்தார். இப்ப பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், என்ன கனம் ஆண்டவர் கொடுத்தாலும், என்ன திறமை ஆண்டவர் கொடுத்தாலும், என்ன ஞானத்தை கொடுத்தாலும் நீ நீயாகத்தான் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2வது அதிகாரத்துக்கு வரும்போது எதிர்பாராத ப்ரமோஷன் கிடைக்கிறது. தானியேலின் புத்தகம் 2வது அதிகாரத்துக்கு வரும்போது எதிர்பாராத ப்ரமோஷன் கிடைத்த போது தானியேல் தானியேலாகத்தான் இருந்தான். ஹல்லேலூயா.
நம்ம உலகத்துல பாக்கும்போது ஒரு கேடர்ல இருந்து அடுத்த கேடருக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருச்சுன்னா அதிகாரம் கையில வந்துருச்சுன்னு சொல்லி தலைதறிக்க எல்லாம் காரியத்தை செய்வாங்க. ஆனா ப்ரமோஷன் தானியலுக்கு வந்தாலும் தானியல் தானியலாகத்தான் இருந்தான். அல்லேலூயா. ஆறாவது அதிகாரத்திற்கு வரும் பொழுது நினையாத உபத்திரவம் வருகிறது. நினையாத உபத்திரவம் வருகிறது. அந்த உபத்திரவத்தின் நடுவிலும் தானியேல் தானியேலாகத்தான் இருந்தான். சொல்லுங்களேன். எல்லாம் நிறைந்திருந்த போதும் மூன்று வேளை ஜெபம், உயர்வு வந்த போதும் மூன்று வேளை ஜெபம், உபத்திரவம் வந்த போதும் மூன்று வேளை ஜெபம். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் செய்ய எல்லா சூழ்நிலை அந்த சூழ்நிலைகளுக்கு எது தேவையோ அந்த பலனை இந்த கால வேளையில கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மூன்றாவது காரியம், என்னுடைய வாழ்வின் விபரீதங்களை ஒரே நிலையிலே சந்திக்க எனக்கு பலன் தருகிற சர்வ வல்ல தேவன். ஹல்லேலூயா. நான்காவது காரியத்தை கவனிக்க கர்த்தர் கிருபை தருவாராக. கொலோசெயர் பத்தாவது ஒன்னாவது அதிகாரம் 10-11 வசனங்கள். கொலோசெயர் முதலாவது அதிகாரம் 10-11 வசனங்கள். சகலவித நற்கிரியைகளும் ஆகிய சகலவித நற்கிரியைகளும் ஆகிய கனிகளை தந்து கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து தேவனை அறிகிற அறிவில் திருப்தி அடைந்து விருத்தி அடைந்து விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளவும் அவருக்கு பாத்திரராய் நடந்து சந்தோஷத்தோட கூடிய எல்லா பொறுமையும் சந்தோஷத்தோடு கூடிய எல்லா பொறுமையும் நீடிய சாந்தமும் நீடிய சாந்தமும் உண்டாவதற்கு உண்டாவதற்கு மகிமையான மகிமையான அவருடைய வல்லமையின்படி அவருடைய வல்லமையின்படி எல்லா வல்லமையாலும் எல்லா வல்லமையாலும் பலப்படுத்தப்படவும் பலப்படுத்தப்படவும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். ஹல்லேலூயா. இங்கே உங்களை கர்த்தர் பலப்படுத்த வேண்டும் என்று சொல்லி கொலோசேயருக்காக இங்கே ஜெபம் பண்ணுகிறார். பவுல் ஜெபம் பண்ணுகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். எதற்காக பலப்படுத்த வேண்டும்? நீங்கள் கர்த்தருக்கு பிரியம் உண்டாக அவருக்கு பாத்திரராக நடந்து கொள்வதற்கு. அல்லேலூயா. என்னுடைய யோசனை விருப்பம் எல்லாவற்றையும் பட்டியல் போட்டுக்கொண்டு கர்த்தருடைய சமூகத்துக்கு போய் ஆண்டவரே எல்லாவற்றையும் செய்ய என்று சொல்லி பிலிப்பியர் 4:13 வசனத்தை எழுதி வச்சு கைய வச்சு ஜோமனால் நடக்காது. சொல்லுங்களேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒன்றை செய்யும் போது கர்த்தர் எதிர்பார்ப்பது என்ன என்று சொன்னால், நமக்குள்ள ஆசை இல்ல இதை செய்தால் கர்த்தர் சந்தோஷப்படுவாரா, இதை செய்தால் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுத்தப்படுமா என்கிற ஆசை, கர்த்தர் பிரியமாக செய்ய வேண்டும் என்கிற ஆசை இருந்தால் அதை எல்லாவற்றையும் செய்ய கர்த்தர் பலப்படுத்துவார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? இரண்டாவதாக பார்க்கும் பொழுது இதை செய்தால் இவர்கள் எல்லாரும் என்ன என்ன பண்ணுவார்கள், பாராட்டுவார்கள் என்பதற்கல்ல, கர்த்தருக்கு முன்பாக இது பாத்திரமா இருக்கிறதா என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். அல்லேலூயா. தேவனுடைய அங்கீகாரத்திற்கு தகுதியாக இது இருக்குமா என்பதை நாம் நிதானித்து பார்த்து கர்த்தருக்கு பிரியமா இருப்பதற்காக நாம் செய்ய வேண்டும் என்று இருந்தால் அந்த எல்லாவற்றையும் செய்ய இந்த கர்த்தர் பலப்படுத்துவார். அல்லேலூயா ஹல்லேலூயா. எது எல்லாவற்றையும் அவருக்கு பிரியமாகவும் அவருக்கு பாத்திரமாகவும் அவருக்கு உகந்ததாகவும் இருப்பதற்கு எது எல்லாம் தேவையோ அது எல்லாவற்றையும் செய்ய அவர் என்னை பலப்படுத்துவார். அதற்கு என்ன தேவை? கொலோசெயர் 1 கொரிந்தியர் 9:9 1 கொரிந்தியர் 9:9 தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். எது தேவை? ஞானம் தேவை,
விவேகம் தேவை, அறிவு தேவை. எதற்கு பலப்படுத்துகிறார் என்று சொன்னால், இந்த ஞானம், விவேகம், அறிவு இந்த கனிகளை தந்து பெருக செய்வதற்கு தேவையான எல்லா ஒத்தாசைகளையும் இந்த கர்த்தர் தர விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே அவருக்கு பாத்திரமாகவும் அவருக்கு பிரியமாகவும் நடக்க தேவையான ஞானம், விவேகம், அறிவு, கனிகள் எல்லாவற்றையும் எனக்கு தந்து பலப்படுத்துகிறார். கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? இந்த தேவனுக்கு மகிமையாக, இந்த தேவன் பிரியப்படுகிற காரியங்களை செய்வதற்கு எனக்கு ஞானம், அறிவு, விவேகம், கனிகளை தந்து என் கர்த்தர் என்னை பலப்படுத்துகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது எப்படிங்க தெரியும்? ஆண்டவர் எனக்கு இந்த ஞானம், விவேகம், அறிவு என்கிற காரியங்களை எப்படி எனக்கு பலப்படுத்துகிறார் எப்படி தெரியும்? தேவன் கொண்டு போகிற பாதையிலே எப்பொழுதும் சந்தோஷத்திற்கு உரியதாக இருக்காது. தேவன் கொண்டு போகிற பாதை எப்பொழுதும் சந்தோஷத்திற்கு. என்ன பாஸ்டர் இப்படி வந்து சொல்றீங்களே, இதுதான் சத்தியம். தேவன் கொண்டு போகிற பாதை எப்பொழுதும் சந்தோஷத்திற்கு உரியதாக இருக்காது. ஆனா அதே நேரத்தில் பிலிப்பியர் 4:4 வாசிங்க. பிலிப்பியர் 4:4, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும். இந்த வசனத்தை நல்லா வாசிச்சு பாருங்க. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள் முடிச்சிருக்கலாம், ஆனா சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் என ஒரு தடவை சொன்னா நமக்கு பத்தாது. ஒரு தடவை சொன்னா பத்தாது. ரெண்டாவது முறை சொல்லுகிறார், மறுபடியும் சொல்லுகிற சந்தோஷமாய். இப்ப பக்கத்துல பாஸ் சொல்லுங்களேன், சந்தோஷமா இருங்க, சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். அது யாருக்குள்ள தெரியுமா? கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள். அல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, உயர்வானாலும் சரி தாழ்வானாலும் சரி கர்த்தருக்குள் நான் சந்தோஷமா இருப்பேன். சொல்லிட்டு போய் துக்கப்படக்கூடாது. சொல்லிட்டு தேவ சமூகத்தில் சொல்லிட்டு போய் என்ன பண்ணக்கூடாது? துக்கப்பட கூடாது எப்பொழுதும். அந்த வார்த்தையெல்லாம் ரொம்ப வாசிச்சு பாருங்க, நிறுத்தி நிதானமா வாசிங்கன்னா கர்த்தர் அப்படியே உங்களுக்கு விளங்க பண்ணுவார். கர்த்தருக்குள் எப்பொழுதும், இன்னைக்கு மட்டும் இல்ல, நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் கர்த்தருக்குள்ள என்ன பண்ணணும்? முடியுமா? முடியுமா? பதில் வரல பாருங்க. முடியும். எப்ப தெரியுமா? நீ கர்த்தருக்குள் இருக்கும் போது. ஹல்லேலூயா. கர்த்தரை விட்டு வெளியே போயிட்டீனா சந்தோஷம் போயிடும். கர்த்தருக்குள் இருந்தால் அவர் கொண்டு போகிற பாதை ஒருவேளை உபத்திரவத்தின் பாதையா இருந்தாலும் நீ சந்தோஷமாய் அதை சகித்து முன்னேற இந்த கர்த்தர் பலப்படுத்த விரும்புகிறார். உனக்கு ஒன்றை கர்த்தர் அந்த பாதையினுடைய கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். எத்தனை பேருக்கு கற்றுக்கொள்ள ஆசை? அந்த பாதையினுடைய ஒன்றை உனக்கு கற்றுக் கொடுத்து உன்னை ஜெயம் சிறக்க கர்த்தர் விரும்புகிறார். அதற்காகவே அது எல்லாவற்றையும் செய்ய இந்த கர்த்தர் பலப்படுத்த விரும்புகிறார். ஹல்லேலூயா. நான்காவது காரியம், என் வாழ்வில் அவருக்கு பாத்திரமாக பிரியமானதை செய்ய இந்த கர்த்தர் பலப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஐந்தாவது காரியம், 1 பேதுரு 4:10-11 அவனவன் பெற்ற வரத்தின்படியே, அவனவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிரியை உள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்கிரானக்காரர் போல, நல்ல உக்கிரானக்காரர் போல ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள். ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள். ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியங்களின் படி போதிக்க கடவன், ஒருவன் உதவி செய்தால் தேவன் தந்தருளும் பலத்தின் படி செய்ய கடவன், எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவன் மகிமைப்படும்படியே செய்வீர்களாக. அவருக்கே மகிமையும் வல்லமையும் சதாகாலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமென். போதும். ஐந்தாவது ஏரியா கர்த்தர் எங்க தெரியுமா பலப்படுத்துகிறார்? என்னுடைய வாழ்விலே நான் செய்யும் எல்லாவற்றிலும்
அவருக்கு மட்டுமே மகிமை வர வேண்டும். அந்த காரியத்தில் கர்த்தர் உங்களை பலப்படுத்த விரும்புகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை கொண்டு அவருடைய சரீரமாகிய சபையிலே எங்கேயோ உதவி செய்வதற்கு எந்த ஒரு வேலையை செய்து செய்ய இருந்தாலும் அதை செய்ய கர்த்தர் பலன் தருகிறார். ஹல்லேலூயா. ஆனால் எதற்கு பலன்? 4:11 வாசிங்க, அந்த கடைசி பகுதி அது வாஸ்தவதான். எல்லாவற்றிலேயும் ஹல்லேலூயா. கர்த்தர் உனக்கு தந்த ஞானத்தையும் பலனையும் சார்ந்து நீ செய்யும் போது இயேசுவுக்கு மட்டுமே மகிமையை கொண்டு வர வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் செய்வது எல்லாம் தேவனுக்கு மட்டுமே மகிமையை கொண்டு வர வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவங்க மட்டும் கையை உயர்த்தி, நான் செய்கிற எல்லாவற்றிலும் இயேசுவுக்கு மாத்திரம் மகிமை வர வேண்டும். ஹல்லேலூயா. அந்த வாஞ்சை இருந்தால் கர்த்தருக்குமே கர்த்தருக்கு மட்டுமே மகிமை வர வேண்டும் என்கிற விருப்பம் இருந்தால் எது செய்ய வேண்டுமோ அதை செய்ய இந்த தேவன் பலன் தருகிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அவருக்கே கனமும் வல்லமையும் மகிமையும் ஒரு நாள் அல்ல, எல்லா நாளும் இருக்கணும். கைய உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே ஒரு நாள் அல்ல, என்னுடைய வாழ்நாளின் எல்லா நாளிலும் உமக்கே மகிமை வர, உமக்கே கனம் வர, உமக்கே எல்லாம் வருவதற்கு, வல்லமை வருவதற்கு என்னை ஒவ்வொரு நாளும் பலப்படுத்தும் ஐயா. என் வாழ்நாளெல்லாம் கர்த்தருக்கு மகிமையை கொண்டு வருவதற்கு கர்த்தர் என்னை பலப்படுத்தும். அந்த வாஞ்சை இருக்கணும். நான் செய்கிற எல்லாவற்றிலும் என் ஆண்டவர் மட்டும் மகிமைப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அப்படி இருந்தால் என்ன செய்ய வேண்டுமோ அதற்கு தேவையான பலனை கொடுத்து பலப்படுத்துகிறவர் இந்த ஆராதனையிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உண்மையான கர்த்தருடைய வார்த்தை என்ன தெரியுமா? இவைகள் எல்லாவற்றையும் செய்ய என்னை பலப்படுத்துவீராக. ஹல்லேலூயா. பலப்படுத்துகிறவர் நம் நடுவிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். இந்த ஐந்தும் நீங்கள் செய்ய கர்த்தர் எதிர்பார்த்து தேவ பலனால் நிறைந்தால் இதற்கு மேல் வெளியிலே செய்ய வேண்டியதை எல்லாத்தையும் உங்க எதிர்பார்ப்ப கர்த்தரே ஏற்கனவே நிறைவேற்றி வைத்திருப்பார். ஹல்லேலூயா. இந்த தேவன் எல்லாவற்றையும் செய்ய பலப்படுத்துகிறார். எல்லாவற்றையும் செய்ய பலப்படுத்த வேண்டுமானால் ஆண்டவர் நம்மிடம் ரெண்டு காரியங்களை கேட்கிறார். ரெண்டு காரியங்களை கவனிங்க. அந்த ரெண்டு காரியத்தை விட்டு நாம் செய்வோமானால் ஐந்து ஏரியாவில் கர்த்தர் நம்மை பலப்படுத்த விரும்புகிறார். வாசிங்க பிலிப்பியர் 2:16. பிலிப்பியர் 2:16. எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பு இல்லாமலும். அந்த வசனத்தை கொஞ்சம் நல்லா அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. எல்லாவற்றையும் முறுமுறுப்பு இல்லாமலும் தர்க்கிப்பு இல்லாமலும். ஆனா நம்ம வாழ்க்கையில் அதுதான் இருக்கும். செய்வோம், ஆனா முதல்ல என்ன வரும்? முறுமுறுப்பு தர்க்கம் வரும். அதெல்லாம் முடிச்சுட்டு என்ன பண்ணுவான்? செய்வான். இந்த இடத்துல கர்த்தர் சொல்லுகிறார், மகனே, என் மகளே, எல்லாவற்றையும் செய்ய வேண்டுமா? நான் பலப்படுத்த ரெடி, நான் பலப்படுத்த ரெடி. ஆனா முதல்ல நீ எல்லாவற்றையும் முறுமுறுப்பு இல்லாமல் தர்க்கிப்பு இல்லாமல் செய்ய நீ ரெடியா? ஆண்டவர் கேள்வி கேட்கிறார். நான் உனக்கு பலப்படுத்த நான் ரெடி, ஆனா எல்லா ஒன்னு ரெண்டு சொல்லல, எல்லாவற்றையும் முறுமுறுப்பு இல்லாமல் தர்க்கிப்பு இல்லாமல் நீ செய்ய ரெடியா? சில நேரத்தில் நமக்கு செய்ய மனமே இருக்காது, செய்ய மனமே இருக்காது. அப்பேற்பட்ட நிலையில் ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், ஆண்டவரே கொஞ்சம் விளக்கி சொல்லும். ஆண்டவரே, ஆண்டவர் விளக்கி சொல்ல மாட்டார். ஏன் தெரியுமா? உனக்கு மனமே இல்லை, நான் விளக்கி சொன்னாலும் நீ கேட்க போறியா? உனக்கு செய்யறதுக்கு மனமே இல்லைன்ற சூழலில் ஆண்டவர் விளக்கி எல்லாம் என்ன பண்ண மாட்டாரு? சொல்ல
மாட்டார். ஏன் தெரியுமா? கீழ்ப்படிதலை தான் முதலாவது கத்தர் எதிர்பார்க்கிறார். நீ கீழ்ப்படிந்தையானால் விளக்கம் ஆட்டோமேட்டிக்கா கத்தர் உனக்கு காண்பித்து கொடுப்பார். எத்தனை பேர் ஆமன் சொல்றீங்க? எத்தனை பேர் இதுக்கு ஒப்பு கொடுக்க போறீங்க? ஆண்டவரே, தர்க்கம் இல்லாமல் முறுமுறுப்பு இல்லாமல் நான் கீழ்ப்படியும் போது விளக்கத்தை நீர் எனக்கு கற்றுக் கொடுப்பீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதை செய்தாலும், நீர் எதை சொன்னாலும் நான் தர்க்கம் இல்லாமல் முறுமுறுப்பு இல்லாமல் செய்ய எனக்கு ஒரு பலனை தாரும். கேட்கிறவங்க மட்டும் கையை உயர்த்தி, ஆண்டவரே இதுவரைக்கும் நான் தர்க்கம் பண்ணிட்டு தான் இருந்தேன், இதுவரைக்கும் முறுமுறுப்பு இருந்துச்சு, ஆண்டவரே 5 ஏரியாக்களிலே நீர் என்னை பலப்படுத்த வேண்டுமானால் நான் எல்லா காரியத்தையும் தர்க்கம் இல்லாமல் முறுமுறுப்பு இல்லாமல் செய்ய கர்த்தர் கிருபை செய்வீராக. இரண்டாவது காரியம் பிலிப்பியர் 3:8. பிலிப்பியர் 3:8. அது மாத்திரமல்ல என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். பழைய காலத்துல அவர் பெருமை கொள்வதற்கு ஏராளமா இருந்துச்சு. எபிரேயரில் பிறந்த எபிரேயன், நியாய பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்படாதவன், பரிசேயரில் பிறந்த பரிசேயன், இதையெல்லாம் அவர் என்ன பண்ணார், ஒரு பெருமையா வச்சிருந்தாரு. இப்ப சொல்றாரு, அது எல்லாவற்றையும் நஷ்டம் என்று குப்பை என்று விடுகிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் எல்லாவற்றையும் செய்ய வைக்க வேண்டுமானால் ஆண்டவருடைய பலிபீடத்திற்கு வர கர்த்தர் அழைக்கிறார். பலிபீடத்துல வந்தாதான் அவனுடைய பெருமைகள் சுட்டரிக்கப்படும். அவருக்கு பெருமை கொள்ள எத்தனையோ காரியம் இருந்துச்சு பவுல்ட்ட. ஆனா அவர் சொல்லுகிறார், இப்போ எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விடுகிறேன், குப்பையாக எண்ணுகிறேன். இன்னைக்கு எத்தனை பேர் உங்களுக்கு கொடுத்த எல்லா பெருமைக்குரிய காரியங்களை நஷ்டம் என்று விட, குப்பை என்று விட எத்தனை பேர் ஆயத்தம்? அவங்க மட்டும் உண்மையா கையை உயர்த்துங்க. ஒருவேளை உங்களுக்கு ஒவ்வொரு விதத்துல ஒரு பெருமை இருக்கலாம், ஒரு கணத்தை கர்த்தர் கொடுத்திருக்கலாம், அதை நீங்க இதுவரைக்கும் மேன்மையா நினைச்சிருக்கலாம், திறமையை நீங்க மேன்மையா நினைச்சிருக்கலாம், உங்களுக்கு கொடுத்த ஞானத்தை பெருமையா நினைச்சிருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், அதை குப்பை என்று நீ அர்ப்பணிப்பாயானால் இந்த 5 ஏரியாவில என்னுடைய பலன் விளங்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எது எல்லாம் ஆசையா பொருள் இருக்கும் அதை நம்ம பெருசா நினைப்போம், எங்கிட்ட இருக்கு அவங்க கிட்ட இல்ல. ஆண்டவர் சொல்றாரு, பெருசா மேன்மையா நினைக்கிறிய, அதை குப்பையா நினைக்க நீ ரெடியா? அதை குப்பையா நினைக்க ரெடியா? இந்த உலகில் இந்த உலகத்துல அது உனக்கு மேன்மை என்று சொல்லி நீ விடாமல் பிடித்து கொண்டிருப்பாயானால், இன்னைக்கு காலை வெள்ள கர்த்தர் சொல்கிறார், பலிபீடத்துக்கு முன்பாக வந்திருக்கிற நீ அதை குப்பையாக விடு. அப்படி விடுவாயானால் இந்த 5 ஏரியாவில் கர்த்தர் உன்னை பிரகாசிக்க பண்ணி பலப்படுத்துவார். தேவ பலன் உங்கள் மூலமாக வெளிப்பட ஆரம்பிக்கும். எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க போகிற அவர்கள் மாத்திரம் எல்லாரும் முழங்கார் படிட்டு ஒப்பு கொடுக்கிறவனுடைய கரங்களை உயர்த்தி, கர்த்தர் இன்றைக்கு என்னோடு கூட இடைபட்டு இருக்கிறார், என்னோடு கூட ஆண்டவர் பேசி இருக்கிறார் என்று சொல்லுகிறவர்கள் இன்றைக்கு ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவருடைய பலன் நமக்கு தேவை. இந்த உலகத்துல இருக்கிற ஞானம், பெருமை, விவேகம் இதெல்லாம் பெருமையா இருக்கலாம், ஆனா அதெல்லாம் கர்த்தருக்கு மகிமையை கொண்டு வர வேண்டும், அது கர்த்தருக்கு நன்மையை கொண்டு வரணும், கர்த்தருக்கு புகழை கொண்டு வரணும். ஆண்டவரே, இதுவரைக்கும் நான் பெருமையா நினைச்சதை குப்பையா எண்ணுகிறேன். என்கிட்ட இருக்கிற பொருளை நான் பெருமையா நினைச்சிருக்கலாம், எனக்கு கொடுத்த தாளந்துகளை நான் பெருசா நினைச்சிருக்கலாம், எனக்கு கொடுத்த திறமைகளை பெருசா நினைச்சிருக்கலாம். ஆண்டவரே, இன்னைக்கு அதையெல்லாம் பலிபீடத்தின் முன்னாடி கொண்டு வருகிறேன் சொல்லுகிற கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே உனக்கு எதெல்லாம் பெருமையா நினைச்சியோ அதை இன்னைக்கு பலிபீடத்துக்கு முன்னாடி குப்பன்னு தூக்கி எறி, அது ஒன்றுமில்லை என்று தூக்கி எறிவாயானால் இந்த 5 விதத்துல கர்த்தர் உன்னை, 5 ஏரியாக்களில கர்த்தர் உன்னை பலப்படுத்த விரும்புகிறார். ரெண்டாவது, உங்கள்கிட்ட இதுவரைக்கும் முறுமுறுக்கிற தன்மை இருந்தால், தர்க்கிக்கிற தன்மை இருந்தால் இன்றைக்கு சரண் அடைச்சிருங்க பலிபீடத்துக்கு முன்னாடி. ஆண்டவரே, இதுவரைக்கும் நான் எதை செஞ்சாலும் முறுமுறுப்பு இருந்துச்சு,
தர்க்கம் இருந்துச்சு, ஆனா இன்னைக்கு ஒப்பு கொடுக்கிறேன் பலிபீடத்துல. ஆண்டவர் எதை செய்தாலும் முறுமுறுப்பு இல்லாமல் தர்க்கம் இல்லாமல் செய்ய எனக்கு கிருபை தாரும் என்று சொல்லி பலிபீடத்துல இன்றைக்கு ஒப்பு கொடுத்து நீங்கள் அதை செய்வீர்களானால் உங்க வாழ்க்கையில நீங்க செய்கிற எல்லா காரியத்திலையும் கத்தர் மகிமைப்படுவதற்கு மகிமையை கொண்டு வருகிற முதல் ஏரியாவில் கத்தர் உங்களை பலப்படுத்துகிறார். இரண்டாவது, எதிர்மறையானதை எதிர்மறையான சூழ்நிலைகளை நேர்மறையாய் சந்திக்க தேவன் உங்களை பலப்படுத்த விரும்புகிறார். ஓ நன்றி. மூன்றாவது, என்னுடைய வாழ்வின் விபரீதங்களை ஒரே நிலையிலே ரெண்டு துருவங்களையும் ஒரே நிலையிலே சந்திக்க இந்த தேவன் பலன் தர விரும்புகிறார். நான்காவது, என் வாழ்வில் அவருக்கு பாத்திரமாக பிரியமானதை செய்ய கர்த்தர் பலன் தருகிறார். ஐந்தாவது, என் வாழ்வில் செய்யும் எல்லாவற்றிலும் அவருக்கு மட்டுமே மகிமையை கொண்டு வருவதற்காக அந்த காரியங்களை நடப்பிக்க இந்த கர்த்தர் பலப்படுத்த விரும்புகிறார். ஓ நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. ஒப்பு கொடுக்கிறவர்கள் அப்படியே கரங்களை உயர்த்து, உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஓ கர்த்தர் இடைவிட்டு கொண்டிருக்கிறார், கர்த்தருடைய ஆளுகை இந்த இடத்துல இருக்கிறது. இன்றைக்கு ஒரு பெரிய மாற்றத்தோடு தான் உன்னை கர்த்தர் இந்த இடத்துலேருந்து அனுப்ப விரும்புகிறார். ஓ இதுவரைக்கும் நீ சந்தித்த தோல்விகளுக்கு கர்த்தர் இன்றைக்கு ஒரு புது பலனை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். ஆவிக்குரிய வாழ்வில் இந்த காரியங்களை நீ கடந்த நாட்களில் தோற்று போயிருக்கலாம், இன்றைக்கு கர்த்தர் உன்னை பலப்படுத்தி உன்னை ஜெயிக்கிற நபராக அனுப்ப விரும்புகிறார். ஆனால் பலிபீடத்தில் இன்றைக்கு இந்த ரெண்டு காரியங்களுக்கு நீ ஒப்பு கொடுப்பாயானால் இந்த ஒரு புது பலனை கொடுத்து தான் கர்த்தர் இங்கிருந்து உன்னை அனுப்ப விரும்புகிறார். ஆண்டவரே சொல்லுங்க, எல்லா காரியத்திலும் முறுமுறுப்பு இனி எங்கட்ட இருக்காது, தர்க்கம் இருக்காதையா. கர்த்தர் அதை இன்னைக்கு எண்ணெயிலிருந்து எடுத்து போடும். ரெண்டாவது, எனக்கு ஆண்டவரே எது பெருமையா இருக்கோ எது மேன்மையா இருக்கோ இந்த உலகத்தில் அதை நான் குப்பையா விடுகிறேன், பலிபீடத்தில் சரணடைஞ்சுகிறேன். என் இயேசு எனக்குள்ள இருந்தாதான் எனக்கு பெருமை, அவர் எனக்குள்ள இருந்தாதான் எனக்கு மேன்மை. இந்த உலக காரியமெல்லாம் அற்பமானது, மறைஞ்சு போகிறது. அதை மேன்மையா நினைக்காதபடி பவுலுக்கு எவ்வளவோ மேன்மைப்பட பெருமைப்பட காரி இருந்தபொழுது அவர் சொல்லுகிறார், எல்லாவற்றையும் குப்பையாக எண்ணுகிறேன். இன்றைக்கு அப்படிப்பட்ட அனுபவத்துக்கு நீ வந்து பலிபீடத்தில் சரணடைந்து விட்டால் உன்னதமானவருடைய பலன் உன்னை நிறைக்கும். சத்தியத்தாலே கர்த்தர் உன்னை இடைகட்டுவார், வசனத்தாலே உன்னை கர்த்தர் இடைகட்டுவார், பரிசுத்த வாழ்வு வாழ ஒரு உன்னத பலனை கர்த்தர் தருவார், பரிசுத்த மனவாட்டியாய் கர்த்தர் உன்னை மாற்றுவதற்கு அவருடைய வார்த்தையை கொண்டு அவருடைய பலத்தை கொண்டு உன்னை இடைகட்டி அவருடைய மாசற்ற வருகையிலே உன்னை கொண்டு போவதற்காக தான் கர்த்தர் ஆயத்தப்படுத்த விரும்புகிறார். அவருக்கு நீ ஒப்பு கொடுத்து விடு, அவருக்கு ஒப்பு கொடுத்து விடு, உன் எல்லாவற்றையும் செய்ய அவருக்கு பிரியமானது அவருக்கு உகந்தது எல்லாவற்றையும் செய்ய இந்த கர்த்தர் பலன் தருவார். பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான இந்த நல்ல காலை வேளைக்காக நன்றி ஆண்டவரே. இந்த காலை வேளையிலும் ஆண்டவர் எங்களோடு கூட பேசின உங்களுடைய நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஐந்து ஏரியாக்களிலே நீர் பலப்படுத்த விரும்புகிறீர், அந்த பலனை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் ஆண்டவரே நாங்கள் செய்ய வேண்டிய ரெண்டு காரியங்களையும் கர்த்தர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீர். ஆண்டவரே இன்றைக்கு முறுமுறுப்புகள் தர்க்கங்கள் எல்லாம் பலிபீடத்தில் சுத்தரிக்கப்படுவதாக. எதை செய்தாலும் முறுமுறுப்பு இல்லாமல் தர்க்கம் இல்லாமல் செய்ய எங்கள் தேவன் எங்கள் பிள்ளைகளுக்கு அனுக்கிரகம் செய்யுங்கப்பா. ரெண்டாவது, எங்கள் பிள்ளைடைய வாழ்க்கையில் இந்த உலகத்தில் எது பெருமைக்கு உரியவைகளாக மேன்மைக்கு உரியவைகளாக இருக்கிறதோ அதை ஆண்டவரே குப்பையாக என்ன காலை வேளையில் கர்த்தர் கிருபை செய்ய. நீர் உள்ளே இருந்தால் தான் மேன்மை, நீங்கள் உள்ளே இருந்தால் தான் கணம் ஐயா. உமக்கு வர வேண்டிய கணத்தை நாங்கள் திருடிவிடக்கூடாது. இன்றைக்கு பலிபீட தண்டையில் எல்லாரையும் ஒப்பு கொடுக்குறோம், எங்களை பரிசுத்தப்படுத்தும், எங்களை சுத்திகரியும், மாசற்ற வருகையில் எல்லாரும் உண்மை சந்திக்க ஆயத்தப்பட வசனத்தை கொண்டு கர்த்தர் இடைபடுவாராக. இந்த வசனம் இந்த வாரம் முழுவதும் பேசட்டும், இடைபடட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். இப்பொழுதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யுன்னியம் ஐக்கியம் சமாதானமும் நம் அனைவரோடும் அவருடைய வருகை மட்டும் இருப்பதாக, ஆமென்.